ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிற ஃபஸ்ட் டாபிக் வந்து பிளட் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ பிளட் குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்கும்ல, ஏபி, ஓஏபி, அந்த மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே, ஏபிஓஏபி அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ இதை எந்த பேஸிஸில் குரூப் பண்ணுறாங்க, புரியுதா? ஸோ எல்லாருக்குமே நார்மலாக பிளட்டை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரெட் கலரில் தான் இருக்குது, ஓகேங்களா? பட் எந்த விஷயத்தை அவங்க கன்சிடர் பண்ணி அந்த பிளட் வந்து ஏவா இல்லை பியா இல்லை ஓவா இல்லை ஏபியா அப்படின்னு சொல்லி குரூப்பிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளட் குரூப்பிங்கை யார் டெவலப் பண்ணது, அதாவது நம்ம உடம்பில் பிளட்டில் இந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் லான்ஸ்டீனர். ஓகே, இவர் தான் பிளட் குரூப்பிங்கை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது, புரியுதா? இவர் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளட்டை தான் வந்து இவர் டெவலப் பண்ணியிருக்காரு, ஏபிஓ, புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் பிளட் டைப்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்குது, ஹியூமன்ஸோட உடம்புல இருக்குது அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் த்ரீ டைப்ஸ் தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஓகேவா? பட் லேட்டர் டிகாஸ்டெலோ அண்ட் ஸ்டெய்னி அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மூணு பிளட் குரூப்ஸ்க்கு அடிஷனாக ஏபி அப்படிங்கிற இன்னொரு பிளட் குரூப்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? நம்மளுக்கு நார்மலாக தெரியும்ல என்னென்ன பிளட் குரூப்ஸ் இருக்கும், ஏ இருக்கும், பி இருக்கும், ஓ இருக்கும் அண்ட் ஏபி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த நாலு பிளட் குரூப்ஸ் தான் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி நீங்கள் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க, இது வந்து டைப்ஸ், அதில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்லாம் வந்து இப்போ பார்க்க வேணாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ பிளட்டை வந்து குரூப் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் இந்த பிளட் குரூப், நீங்கள் இந்த பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்கல்ல, அது எந்த பேஸிஸில் அவங்க கேட்டகரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும், ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? ஒன்று பேர் ஆன்டிஜென்ஸ் அண்ட் இன்னொன்று பேர் வந்து ஆன்டிபாடி, புரியுதா? ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடி, ஓகேவா? மறக்கக்கூடாது இந்த நேம்ஸு. ஸோ இந்த ஆன்டிஜென்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி பிளட் செல் இருக்குல்ல, பிளட் செல்லில் வந்து ஆர்பிசி இருக்குல்ல, அதோட சர்ஃபேஸ் மெம்பரேன். நான் ஒரு டாட் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், தட் இஸ் யுவர் மெம்பரேன் சர்ஃபேஸ், ஓகே? ஐம் சாரி, ஜஸ்ட் இங்கே அந்த அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு டாட் வச்சு காமிச்சிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ ஆர்பிசியோட மெம்பரேன் சர்ஃபேஸில் தான் இந்த ஆன்டிஜென் இருக்கும், புரியுதுங்களா? வேறஸ் இங்கே அந்த ஆன்டிபாடி இருக்குல்ல, இது வந்து பிளாஸ்மா, பிளட் அந்த டாபிக் எடுக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பிளாஸ்மா பற்றி, ஓகே? பிளாஸ்மா இஸ் அ பாடி ஃப்ளூயிட், ஓகேவா? ஸோ இந்த பிளாஸ்மாவில் தான், ஓகே, பிளட்டோட மிக்ஸ் ஆகிருக்கும் பிளாஸ்மா, இந்த பிளாஸ்மாவில் தான் இந்த ஆன்டிபாடி இருக்கும் நம்ம உடம்புல, புரியுதுங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நம்ம பிளட்டை வந்து குரூப் பண்ணுவாங்க, ஓகே? நீங்கள் இந்த குரூப் ஏ பி ஓ ஏபின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட்டை வந்து ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கொண்டு வருவாங்க, ஓகே? இந்த ஆன்டிஜனோட இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா அக்லுட்டினோஜென்ஸ், ஓகே? அண்ட் ஆன்டிபாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அது பேர் அக்லுட்டினின்ஸ், ஓகேவா? ஆன்டிபாடியோட இன்னொரு நேம், புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் குரூப்ஸ் ஆஃப் பிளட்டிங் எழுதியிருக்கேன், புரியுதுங்களா? ஏ பி ஏபிஓ, ஓகேவா? இதுதான் உங்களுடைய ஃபோர் குரூப்ஸ் ஆஃப் பிளட். இப்போ நான் பிளட்டில் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், ஒன்று ஆன்டிஜென், இன்னொன்று ஆன்டிபாடி, புரியுதுங்களா? உங்கள் உடம்பில், தட் இஸ் உங்கள் பிளட்டில் எந்த ஆன்டிஜென் இருக்குது இல்லை, எந்த ஆன்டிபாடி இருக்குது இல்லை அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட பிளட்டை வந்து குரூப்பிங் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? நம்ம பிளட் சாம்பிள் கொடுப்போம்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில், லேப்ஸில் கொடுக்கும்போது இந்த விஷயம்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டை வந்து குரூப் பண்ணி உங்களோட பிளட் குரூப் வந்து ஓ பாசிட்டிவ், உங்களுக்கு வந்து ஏ, அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஸோ இது வாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இது, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போது உங்களோட பிளட் குரூப் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஓகே? உங்களோட பிளட் குரூப் வந்து ஏ அப்படின்னா உங்களோட பிளட்டில் ஆன்டிஜென் ஏ இருக்கும், புரியுதுங்களா? ஆ, ஆன்டிஜென் ஏ இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னது, இங்கே பாருங்களேன், ஏபி ஏபிஓ, ஓ விட்டுடுங்க. மற்றபடி என்ன இங்கே ஆன்டிஜென்ஸ் இருக்குது, ஏபி ரெண்டு ஆல்ஃபபெட்ஸ் தானே இருக்குது, ஓவை விட்டுடுங்க, ஓகேங்களா? ஏன்னா ஓவில் ஆன்டிஜனே கிடையாது. ஏல வந்து ஏ ஆன்டிஜென் இருக்கும், பியில் பி ஆன்டிஜென் இருக்கும், ஏபிங்கும் போது அதில் ரெண்டுமே இருக்கும், புரியுதா? ஸோ அப்போ ஏ குரூப்னா ஏ ஆன்டிஜென் இருக்கும், பி குரூப்னா பி ஆன்டிஜென் இருக்கும். அது மாதிரி ஏபி குரூப்ஸ் இருக்காங்களா, பிளட் குரூப் இருப்பாங்களா, சில பேர் ஏபி ரொம்ப ரேரான பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ ஏபி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும், புரியுதுங்களா? ஓ அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்டிஜனே இருக்காது உடம்புல, புரியுதா? ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இப்போ இவங்களுக்கு ஏ ஆன்டிஜன்னால் ஆன்டிபாடி பி இருக்கும் உடம்புல, புரியுதுங்களா? அப்படியே ஆப்போசிட், இங்கே ஏனா இங்கே பி, இங்கே பீனா இங்கே ஏ, அவ்வளோதான். அப்போ ஆன்டிஜன் ஏனா ஆன்டிபாடி வந்து இங்கே பி,
இவங்களுக்கு இருக்கும் அதே பர்சனுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பி பிளட் குரூப் உள்ள பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஜன் பி இருக்குமா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்னது ஏ இல்லை, அப்போ ஆன்டிபாடி வந்து ஏ இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? இங்கே பாருங்கள், சப்போஸ் நீங்கள் ஏபி பிளட் குரூப்பிங் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஆன்டிஜனும் இருக்கும் பி ஆன்டிஜனும் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட்டே கிடையாது, பிகாஸ் ஆன்டிஜனில் உங்களுக்கு ரெண்டுமே இருக்குல்ல, ஏவும் இருக்குது பியும் இருக்குது, அப்போ உங்களுக்கு ஆன்டிபாடியே இருக்காது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓ பிளட் குரூப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆன்டிஜனும் கிடையாது, பிகாஸ் ஏவும் இல்லை பியும் இல்லை, ஸோ நோ ஆன்டிஜென்ஸ். பட் ஆப்போசிட் என்னது? ஏபி, இங்கே ரெண்டுமே இல்லாதனால இங்கே ரெண்டுமே வரும், அப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு ஆன்டிபாடிஸ், அதாவது ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். புரியுதுங்களா? இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1 marks வரலாம். ஸோ இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன். ஓகே, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப நல்ல டாபிக் கூட இது, பிகாஸ் பிளட் டொனேட் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை, உடம்புக்கும் நம்ம உடம்புக்கும் சரி அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு பேருமே பெனிஃபிட் கிடைக்குது. ரிசீவ் பண்ணுறவங்களும் அவங்க லைஃபை நம்ம சேவ் பண்ண முடியும், நம்ம பிளட்டை கொடுக்கறதுனால நமக்கு புது பிளட் வந்து நம்ம உடம்புல என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உருவாகும். ஸோ ரெண்டு பேருமே பெனிஃபிட் அடையும். ஓகேவா? பெனிஃபிட் கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளட் டொனேஷன். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எல்லார் உடம்புலையும் பிளட் வந்து சேம் கலர், அதே ரெட் கலர். ஓகே, ஸோ அதே ஃப்ளூயடாக தான் இருக்க போகுது. யாரோ ஒருத்தருக்கு எமர்ஜென்சி அப்படின் போது ஜஸ்ட் நம்ம பிளட்டை ஸ்க்ரீன் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. பிளட் எடுத்து நீங்கள் என்ன குரூப்பு, உங்களுக்கு எந்த, தட் இஸ் உங்கள் உடம்புல என்ன பிளட்டில் என்ன ஆன்டிஜன் இருக்குது, என்ன ஆன்டிபாடி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம டொனேட் பண்ண முடியும் பிளட்டை. அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் பிளட் டொனேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேட்சிங் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி வித் டோனார் அண்ட் ரெசிபியன்ட். இதுதான் வந்து டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிளட் குரூப் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? என்னோடய பிளட் குரூப் வந்து ஏ, அப்போது எனக்கு ஆன்டிஜன் என்ன இருக்கும்? எனக்கு ஆன்டிஜன் வந்து ஏ இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே என்ன வரும்? பி. அப்போ எனக்கு ஆன்டிபாடி பி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு சர்ஜரி அப்படிங்கும் போது எனக்கு ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணுறாங்க, டொனேட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்டிஜென் ஏ தான் இருக்கணும், ஆன்டிபாடி பி தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டொனேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்டிஜென் பி இருந்தது, ஓகே, அப்போ நான் இங்கே என்ன இருக்கோம், ஆன்டிபாடி ஏ இருந்ததுன்னா என்னோடய பிளட்டும் அவங்க பிளட்டும் வந்து மிக்ஸ் ஆகாது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பால் காய்ச்சிறீங்க, ஓகே, ஒரு அடுப்பில் வச்சு ஜஸ்ட் ஒரு பாலை காய்ச்சிறீங்க. அதில் காய்ச்சும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுங்கள், என்னாகும், மில்க் ஆட் பண்ணி திரும்ப நீங்கள் பாயில் பண்ணும்போது அது வந்து பாயில் ஆகிட்டே இருக்கும். அது கூடவே ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் போடுறீங்க, அப்போ என்னாகும், ஒரு அக்லூட்டினேஷன், அதாவது கிளம்பிங், ஒரு ஜஸ்ட் என்ன ஆகும்னா அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து சேர்ந்து அப்படியே என்ன சொல்கிறது, கிளாட் மாதிரி நின்றுடும். புரியுதுங்களா? அது லிக்விடாகவே இருக்காது, செமி சாலிட் மாதிரி இருக்கும். புரியுதா? அதே மாதிரி அப்போ டிஃப்ரெண்ட்டான ஆன்டிஜென்ஸ் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகும் போது ரத்தம் வந்து என்ன ஆகும்னா கிளம்பிங், கிளம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே ரத்தம் வந்து லிக்விடாக இல்லாமல் அப்படியே அங்கங்கே கட்டி கட்டி கட்டியாக நின்றுடும் அந்த பிளட்டு. புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஹோல் பிளட், உடம்புல இருக்கிற எல்லா பிளட்டுமே கிளம்ப் ஆச்சுன்னா அந்த பேஷண்ட் என்ன ஆகிடுவாங்கன்னா டெத் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம பிளட்டை டொனேட் பண்ணும் போதும் சரி, நம்ம ரிசீவ் பண்ணும் போது யார் கொடுக்குறாங்களோ அவங்க டோனர், யார் பிளட்டை வாங்குறாங்களோ அவங்க ரெசிபியன்ட். ஓகேவா? ஸோ டோனருக்கும் ரெசிபியண்ட்டுக்கும் ஒரே ஆன்டிஜன் இருக்கணும், ஒரே ஆன்டிபாடி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிளட்டை டொனேட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு 4 types ஆஃப் பிளட் குரூப் சொன்னேன்ல, ஏபி ஏபிஓ, ஓகேவா? 4 types சொன்னேன். அதில் 2 blood group மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஓகே, அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏபி. உங்களுக்கு ஏபி பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏபி அதில் வந்து ஆன்டிஜென் ஏவும் இருக்குது, ஆன்டிஜென் பியும் இருக்குது, சரிங்களா? அதனால இவங்க எந்த பர்சன் கிட்டேருந்து வேணால் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் உடம்புல ஆன்டி ஏ இருக்கிறதுனால ஆன்டிபாடி பியும் இருக்கும், ஆன்டிபாடி ஏவும் இருக்கும். புரியுதுங்களா? ஆப்போசிட் தானே, ஆன்டிஜனுக்கு ஆப்போசிட்டாக தானே ஆன்டிபாடி இருக்கும்னு சொன்னேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இவங்க உடம்புல ஆன்டிஜன் ஏ இருக்கா, அப்போ இவங்களுக்கு ஆன்டிபாடி பியும் இருக்கும். இந்த இது பி ஆன்டிஜன் இருந்தால் ஆன்டிபாடி ஏவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க உடம்புல எல்லாமே இருக்கிறதுனால இவங்க யார்கிட்டேருந்து வேணால் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் ஒரு சர்ஜரியோ ஒரு ஆக்சிடெண்ட், அப்போ ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க ஏ கிட்டேருந்தும் வாங்கலாம், பி பிளட் குரூப் உள்ளவங்ககிட்டதும் வாங்கலாம், ஏபி கிட்டவங்க வாங்கலாம், அண்ட் ஓ பிளட் குரூப் உள்ளவங்ககிட்ட இவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து ரொம்ப லக்கியான ஒரு பிளட் குரூப். ஓகே, யூனிவர்சல் ரெசிபியன்ட், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 mark. ஓகே, இப்போ யூனிவர்சல் டோனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப். ஓகேவா? இவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்டிஜனே கிடையாது இல்லை,
இவங்களுக்கு ஆன்டிஜென் ஓக்கு வந்து ஏவும் கிடையாது பியும் கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் வரல. ஏன்னா மாற்றி மிஸ்மேட்சாக நம்ம பிளட்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெசிபியன் வந்து டெத் ஆகிடுவாங்க நான் சொன்னேன்ல. பட் இவங்களுக்கு ஆன்டிஜனே இல்லைல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள யார் உடம்புக்கு நம்ம கொடுத்தாலுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது. ஸோ இவங்கள ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து ஓ குரூப்பை கொடுக்கலாம். அது மாதிரி பி ஏபி ஓ ஓகேவா சேமாக உள்ள அந்த மாதிரி எந்த பிளட் குரூப்ஸ்க்கும் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஓ பிளட் குரூப்பை வந்து கொடுக்கலாம். புரியுதா? தப்பாக மாற்றி கொடுக்கக்கூடாது. வேறு வேறு ஆன்டிஜென்ஸும் வேறு வேறு ஆன்டிபாடியும் டோனாருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பிளட் குரூப்ஸை கொடுத்தா என்ன ஆகும்னா பிளட் வந்து கிளம்ப் ஆகிடும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்தா ஒன்றும் ஆகாது. ஸோ யூனிவர்சல் ரெசிபியன்ட் யாருன்னு கேட்டால் ஏபி பிளட் குரூப், யூனிவர்சல் டோனார் யாருன்னு கேட்டால் ஓ பிளட் குரூப். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர். ஓகே, ஸோ இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை யார் டிஸ்கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ஸ்டீனர் அண்ட் வீனர். இந்த லான்ஸ்டீனர் அப்படிங்கிறவரை எங்கேயோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா மாதிரி இருக்குல்ல. எஸ், பிளட் குரூப் இங்கே நமக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாருல, ஏபிஓ இந்த த்ரீ பிளட் குரூப்ஸை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது லான்ஸ்டீனர். அவரே தான் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரியும் அவர் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க 1940. ஓகேவா? இங்கே யாரோட பிளட்டில் வந்து இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசஸ் மங்கி. ஓகே, ஒரு மங்கியோட பிளட்டில் தான் வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போது இந்த ஆர்பிசி இருக்கா, நான் என்ன சொன்னேன் ஆன்டிஜென் எங்கே இருக்குன்னு சொன்னேன், ஆன்டிஜென். ஓகே, ஆன்டிஜென் வந்து அந்த ஆர்பிசியோட மெம்பரேன் சர்ஃபேஸில் இருக்குன்னு சொன்னேன்னா, ஆன்டிபாடிங்கிறது பிளாஸ்மாவில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் டாப்பிக்கில். ஓகே, அதே மாதிரி இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இருக்குல்ல, ரெட் பிளட் கார்பசல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் நம்ம பிளட்டில் இருக்கும்ல, அந்த செல்லோட மெம்பரேன் சர்ஃபேஸ் வெளியில் இருக்கல மெம்பரேன், அதில் தான் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்கும். புரியுதா? இது ஆர்ஹெச் ஃபேக்டர். ஓகே, இப்போ அது எங்கே இருக்குது அதோடய இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கீழே வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பர்சன் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பிளட் குரூப் இருக்க வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு வந்து பிளட் குரூப் ஏ, அப்போ எனக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கும், ஏ தானே இருக்கும். அதே மாதிரி ஆர்ஹெச் பாசிட்டிவ் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்குது. அதே பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு பர்சனுக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ், அவங்க நெகட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப அந்த ஜஸ்ட் இந்த நேமை வச்சு நீங்கள் இந்த ஆன்சரை வந்து டெவலப் பண்ணிடணும். புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச் ஆன்டிபாடினா என்ன, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, ஒரு 2 marks, வாட் இஸ் ஆர்ஹெச் ஆன்டிபாடி அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்ட் அகேன்ஸ்ட் ஆர்ஹெச் ஆன்டிஜன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒரு கொசு வந்து உங்களை கடிக்குது வச்சுக்கோங்க கையில். ஸோ அது அது உடம்புல இருக்கிற ஏதாவது ஜேர்ம்ஸ் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே என்ன பண்ணிடுது, செலுத்திட்டு போயிடுது. அப்போ போனதும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த இடத்துல கடிச்சதோ அந்த இடம் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருந்து அந்த கொசு கொண்டு வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வந்து அனுப்பிச்சில்ல, அதுதான் வந்து ஆன்டிஜென், ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். புரியுதா? அது வந்து உங்கள் உடம்புக்கு என்ன சொல்கிறது, ஃபாரின், உங்கள் உடம்போட சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஓகேவா? அது வந்து ஒரு எனிமி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக உங்கள் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும், அது பேர் வந்து ஆன்டிபாடி, சோல்ஜர்ஸ் மாதிரி. ஓகேவா? அந்த WBC லெசன் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், அதை எதிர்த்து போராடுறவங்க தான் ஆன்டிபாடி. புரியுதா? அப்போ ஆன்டிபாடியும் ஆன்டிஜென்ஸும் வந்து ஜஸ்ட் எனிமீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஆன்டிபாடியும் ஆன்டிஜென்ஸும் எனிமீஸ். புரியுதா? நம்ம பிளட் குரூப்பில் கூட பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு ஆன்டிஜென் ஏ இருந்தால் ஆன்டிபாடி என்ன இருக்கும், பி இருக்கும். உங்கள் பிளட் குரூப் பியாக இருந்தால் உங்களோட ஆன்டிபாடி ஏவாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ். ஓகேவா? அப்போது இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜனுக்கு எதிர்த்து எந்தெந்த ஆன்டிபாடிலாம் ப்ரொடியூஸ் ஆகுது உங்கள் உடம்புல, அது பேர் தான் ஆர்ஹெச் ஆன்டிபாடி. புரியுதா? இப்போ ஒரு கொசு கடிக்குதுன்னா அந்த அந்த கொசு எந்த விஷத்தை உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துச்சோ அதை அழிக்கிறதுக்கு தானே உங்கள் உடம்புல வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், அந்த இடம் வீங்கும் அந்த விஷத்தை வெளியில் தள்ளுறதுக்கு. ஓகேவா? இயற்கையாக நடக்கிற ப்ராசஸ், உடம்பே சரி பண்ணுற ப்ராசஸ், எந்த ஒரு மெடிசனும் இல்லாமல். அதே மாதிரி உங்கள் உடம்புல ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்குன்னா அது எதிர்த்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஆன்டிஜனால் அது எதிர்த்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன், ஆன்டிபாடின்னு சொன்னால், அப்போ அது எதிர்த்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை, அதுதான் ஆர்ஹெச் ஆன்டிபாடி. புரியுதா? அப்போ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்ட் அகெயின்ஸ்ட், யாருக்கு அகெயின்ஸ்டா, ஆர்ஹெச் ஆன்டிஜன் இஸ் செட் டு பி ஆர்ஹெச் ஆன்டிபாடி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 marks. இந்த 1 marksும் ஜஸ்ட் ஒரு நோட் டவுன் பண்ணிக்கோங்க, எந்த அனிமல் எந்த அனிமலில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க, தென் ஆர்ஹெச் ஃபேக்டர் எங்கே இருக்கும், அதோட லொக்கேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். ஓகேவா?
புதுசான ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. எப்படி நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டமில் நம்ம பிளட்டை பார்த்தோமோ அதே மாதிரி லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் லிம்ஃபை பற்றி பார்க்க போகிறோம். புரியுதா? சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட்டு தான் ஹார்ட்டில் சர்க்குலேட் ஆக போகுது. ஸோ ஹார்ட்டு பார்த்தோம், பிளட்டெல்லாம் பார்த்தோம், பிளட் செல்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் லிம்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து இதுக்குள்ளே போய் ஜஸ்ட் சர்க்குலேட் ஆக போகுது. புரியுதுங்களா? லிம்ஃப் லிம்ஃபுங்கிறது வந்து ஒரு ஃப்ளூயிட். நம்ம பிளட்டை படிக்கும் போது அதில் வந்து பிளாஸ்மா அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டாபிக் நடத்தினேன், தெரியுதா? பிளட் பிளாஸ்மா ஒரு பாடி ஃப்ளூயிட் அப்படின்னு பார்த்தேன்ல, கலர்லெஸ் ஒரு பாடி ஃப்ளூயிட் தான் பிளாஸ்மா. அதே மாதிரி இந்த லிம்ஃபும் அதே அந்த பிளாஸ்மா மாதிரியே இட்ஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட். ஓகேங்களா? அதுக்கு கலர் இல்லை, கலர்லெஸ் ஃப்ளூயிட் தட் பாஸ் த்ரூ லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்குள்ளே ஜஸ்ட் உள்ளே பாஸ் ஆக போகிறது யார்? இந்த லிம்ஃப். லிம்ஃபுங்கிறது ஒரு ஃப்ளூயிட். புரியுதுங்களா? கலர்லெஸ் ஃப்ளூயிட். ஓகே, இப்போ ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுத்தில் ஆரம்பிக்குது, நெக்ஸ்ட்டு ஃபுட் பைப்பு, நெக்ஸ்ட்டு ஸோ அண்ட் ஸோ பிளேசஸ்க்கெலாம் போய் கடைசியாக வந்து இன்டெஸ்டைன் க்ராஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஆனஸில் முடியுது. அதே மாதிரி இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் கம்ப்ரைசஸ் ஆஃப் இதில் என்னென்ன ஒரு இடம்லாம் இருக்குது, மெயின் பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் லிம்ஃபாட்டிக் டக்ட்ஸ், இதெல்லாம் கம்ப்ரைஸ் ஆனது. தட் இஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் உங்களுடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு சொன்ன லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஃபோர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து லிம்ஃபாட்டிக் கேபிலரி சொன்னேன், நெக்ஸ்ட் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் லிம்ஃபாட்டிக் டக்ட்ஸ். ஓகே, இந்த நாலு விஷயம் சேர்ந்தது தான் உங்களுடைய லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அதில் லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். கேபிலரிஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எதை வச்சுக்கலாம் மைண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பால் பெனோட ரீஃபில் இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும், பட் அதுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ், அதுக்குள்ளே வந்து உங்களுடைய லிம்ஃப் சொன்னால லிம்ஃப் வந்து இட்ஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது வந்து அதுக்குள்ளே ஜஸ்ட் பாஸ் ஆகும். புரியுதுங்களா? சின்ன ஒரு டியூப்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே பாஸ் பண்ணுற ஒரு ப்ளூ கலரில் ஒரு டாட் மாதிரி வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ சின்ன டியூப் தான் வந்து உங்களோட லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ், அதுக்குள்ளே பாஸ் ஆகுறது தான் உங்களோட லிம்ஃப். புரியுதா? ஸோ இந்த லிம்ஃப் இந்த இடத்துல பாருங்களேன், அந்த லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் இருக்குல்ல டிஃப்ரெண்ட்டாக, இதெல்லாம் ஜாயின் ஆகி ஒரு பெரிய ஒரு டியூப் மாதிரி வந்திருக்கா, ஒரு பெரிய வெசலா. இங்கே பாஸ் ஆகிற அதே அந்த ஃப்ளூயிட் தான், அந்த லிம்ஃப் தான் இங்கேயும் பாஸ் ஆக போகுது, பட் இந்த டியூப் வந்து இங்கே எவ்வளோ மெலிசாக இருக்குது, பட் இங்கே வந்து அது கொஞ்சம் ப்ராடாகிடுச்சு இல்லை. ஸோ அதுதான் இந்த இது வந்து லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ், அதே அந்த வெசல் கொஞ்சம் ப்ராடானதும் அதில் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா லிம்ஃப், அந்த ஸ்டேஜில் வந்து லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த டியூபியே. புரியுதுங்களா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் ஜாயின் டுகெதர், ஜாயின் ஆகுதா? ஜாயின் ஆகுதுன்னா ஒரு பெரிய வெசல் வருது. அப்போ டிஃப்ரெண்ட் லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் ஜாயின் டு ஃபார்ம் அ லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். புரியுதுங்களா? அவ்வளோதான். தென் அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் ஃபுல்லாக அதோடய சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்மால் ஒரு பியர் ஷேப்டு, இது ஒரு ஸ்மாலாக ஒரு ரவுண்ட், ஓகே, ஒரு பியர் ஷேப்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் லிம்ஃப் நோட்ஸ். ஓகேவா? உங்களோட புக்கில் வந்து இந்த மாதிரி பிக்சர்லாம் கிடையாது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நானே இது க்ரியேட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் புக்கில் தேட வேணாம், எக்ஸாம்லேயும் நீங்கள் வரைய வேணாம், உங்களோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜஸ்ட் இந்த ஒரு டயக்ராமை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் எக்ஸாமில் கிளியராக கன்ஃபியூஸ் எந்த ஒரு என்ன சொல்கிறது டவுட்ஸும் இல்லாமல் வந்து நீங்கள் கிளியராக அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். ஓகே, ஸோ அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஸ்மால் ஸ்பியர் பியர் ஐ மீன் சாரி ஸ்மால் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஓகே இருக்கும். ஃபைன், இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்கலாம், மேம் நீங்கள் வந்து லிம்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பட் லிம்ஃப்னா என்னது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இட்ஸ் அ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் எங்கே மேம் அது ஃபார்ம் ஆகுது? இப்போ பிளட்னா போன் மேரோவில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பட் லிம்ஃபுங்கிறது வந்து எங்கேருந்து மேம் உருவாகுது, அது என்னது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டாக? சரி, ஓகே, அதை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை பார்த்து எந்த ஒரு இதுவும் வேணாம், டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஈஸியாக நான் புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஒரு டிஷ்யூ. டிஷ்யூனா என்னது? செல்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், செல்ஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் டிஷ்யூஸ். புரியுதுங்களா? ஒரே ஒரு செல்லு தனியாக இருந்தால் நம்ம செல்லுன்னு சொல்கிறோம். ஓகே, அதுவே குரூப் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் வந்து நிறைய சேர்ந்துருக்கு அப்படின்னு சேர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு டிஷ்யூ, இது ஒரு டிஷ்யூ. ஓகேவா? ஓகே, லெட் இட் பி லைக் தட். இப்போது இந்த டிஷ்யூக்கு வந்து பிளட் சப்ளை ஆகணுமா?
ப்ளட் சப்ளை ஆகும். அது பிளட் கேபிலரிஸ் மூலமா, தட் இஸ் சின்ன சின்ன டியூப்ஸ் வழியாக பிளட் வந்து சப்ளை ஆகும் எல்லா டிஷ்யூஸ்க்கும், எல்லா செல்ஸ்க்கும், எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பிளட் வந்து அது வழியாக தான் போகும். ஓகேவா, ஒரு சின்ன டியூப் தெரியுதா, ஒரு ப்ளூ கலரில் டியூப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு டியூப், அந்த டியூப் ஓகேவா, ஃபைன். இப்போது அது வழியாக, இதுதான் பிளட் கேபிலரிஸ் கேபிலரிஸ் அது வழியாக உங்களுக்கு பிளட் வந்து உள்ளே ஜஸ்ட் ட்ராவல் ஆக போகுது. அப்போது அந்த கேபிலரிஸில் நல்லா கவனிங்க, சில இடத்துல நான் அழிச்சிருக்கேன் தெரியுதா, ஜஸ்ட் ரப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கேயும் பாருங்கள் ரப் பண்ணியிருக்கேன்னா. அந்த கேபிலரிஸில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், புரியுதா? அப்போது அதுக்குள்ளே ட்ராவல் ஆகி அந்த பிளட் வரும்போது அந்த பிளட்டில் அந்த ஹோல்ஸை விட சின்ன சைஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், பிளட் செல்ஸ், அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அந்த ஓட்டை வழியாக, தட் இஸ் அந்த ஹோல்ஸ் வழியாக எஸ்கேப் ஆகும், புரியுதா? புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று ஃபில்டர் பண்ணுறீங்க, ஓகேவா, அந்த ஃபில்டரில் பெரிய சைஸான திங்ஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். அந்த அந்த இதில் ஃபில்டர் பண்ணுறீங்களா, அந்த ஃபில்டரில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்குன்னா நீங்கள் வடிகட்டுற ஐட்டம்ஸ்லேயும் ரொம்ப சின்ன மைன்யூட்டான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒழுங்காக ஃபில்டர் ஆகாமல் அந்த லிக்விட்லேயே கீழே வந்துடும்ல, புரியுதுங்களா? திரும்ப நம்ம 2 times 3 times நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளட் கேபிலரிஸ் இந்த டியூப்ஸ் வழியாக பிளட்டு உள்ளே போகும்போது சின்ன சின்ன அங்கங்கே போர்ஸ் இருக்கும். அந்த பிளட் கேபிலரிஸில் சின்ன சின்ன ஓட்டை, இங்கே கூட அழிச்சு வச்சுருக்கோம், சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக பிளட்டில் என்ன இருக்கும், பிளட்டில் பிளட் செல்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், பிளாஸ்மா இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும்ல. அப்போது சின்ன சின்ன அந்த ஓட்டை வழியாக எந்தெந்த சப்ஸ்டன்ஸால் வெளியில் என்டர் ஆக முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணும், எஸ்கேப் ஆகிடும். அந்த கேபிலரிஸ்லேருந்து அந்த ஓட்டை வழியாக எஸ்கேப் ஆகிடும். எது இதெல்லாம் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா, பிளட் செல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இங்கே வந்து பிளாஸ்மா போட்டிருக்கேன், புரியுதா? இது வேற ஒரு கேபிலரிஸ் மாதிரி. ஸோ இந்த விஷயம், இந்த மூணு விஷயமும் ஸோ வந்துருச்சு, அந்த கேபிலரிஸ் விட்டு வெளியில் வந்துருச்சு. இப்போ வெளியில் வந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு டிஷ்யூ, இது ஒரு டிஷ்யூவா, ரெண்டு டிஷ்யூக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்து இன்டர் செலுலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு டிஷ்யூக்கு நடுவில் இருக்கிறது இன்டர் செலுலர் ஸ்பேஸ். ஸோ இங்கே வெளியில் எஸ்கேப் ஆனாங்கள்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுறது தான் லிம்ஃப், புரியுதுங்களா? லிம்ஃபுங்கிறது எங்கேருந்து உருவாச்சுன்னு, டிஷ்யூஸ்க்கு நடுவில் தான் அது உருவாகும். எங்கேருந்து, கேபிலரிஸ்க்கு பிளட் உள்ளே என்ட்ராகும் போது அந்த சின்ன சின்ன கேபிலரிஸில் இருக்கிற சின்ன சின்ன போர்ஸ் வழியாக எஸ்கேப் ஆகிற பிளட் செல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், பிளாஸ்மா இவங்கெல்லாம் டிஷ்யூக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து ஒன்றா சேர்ந்துடுவாங்க, ஓகேவா? அதுதான் உங்களோட லிம்ஃப், புரியுதா? இப்போ இந்த லிம்ஃபை பற்றி படிக்கிறது, லிம்ஃப் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அதுதான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், இந்த லிம்ஃப் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஒரு 2 marks கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்ஃப் இஸ் ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட், ஓகே, கலர்லெஸ் ஃப்ளூயிட் அண்ட் இட் ஹாஸ் லெஸ் ப்ரோட்டீன். அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும், ஏன்னா பிளட்லேருந்து வர ப்ரோட்டீன்ஸ் வந்து நான் எஸ்கேப் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஸோ அதனால் அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். பட் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குமா, இல்லை, லெஸ் ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் லெஸ் நியூட்ரியன்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா பிளட்டில் என்ன இருக்குது, பிளட்டில் ஆக்சிஜனும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும்ல. ஸோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கும், CO2 தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், வாட்டர் இருக்கும், RBC ரெட் பிளட் செல்ஸ், ஓகேங்களா? இது எல்லாமே இங்கே சொன்னல பிளட் செல்ஸும் எஸ்கேப் ஆகுதுன்னு. ஸோ ஒரு லிம்ஃபில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்கும், பட் ரொம்ப லெஸ்ஸான அமௌண்ட்டில் இருக்கும், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போது பிளட் வந்து எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து பிளட்டால் போக முடியாது, சில பிளட்டு போக முடியாத சில பார்ட்ஸும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துக்கெலாம் அந்த லிம்ஃப் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை, O2 அதாவது ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் கொண்டு போய் சேர்க்கும், ஓகே? ஸோ இட் சப்ளை ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு பிளேசஸ் ஆர் டு த பார்ட்ஸ் வேர் பிளட் கெனாட் பாஸ், புரியுதுங்களா? பிளட் போய் சேரும் இடத்துல அந்த செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் தேவை, நியூட்ரியன்ஸ் தேவை இல்லை. ஸோ அதை கொண்டு போய் சேர்க்குற வேலையும் நம்மளோட லிம்ஃப் பண்ணுது, இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், ஓகே? நெக்ஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் மெட்டபோலைட்ஸ், அதாவது டிஷ்யூலேருந்து தானே டிஷ்யூக்கு போகிற அந்த பிளட்லேருந்து தானே வந்து இது எஸ்கேப் ஆகி உருவாகுதுன்னு சொன்னேன் லிம்ஃப். அப்போ டிஷ்யூவில் வந்து ரொம்ப தேவைக்கு அதிகமாக சில விஷயங்கள் இருக்குன்னா டிஷ்யூலேருந்து வெளியில் கொண்டு வர வேலையும் யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா அது லிம்ஃப் தான் பார்க்குது, ஓகேங்களா? ஸோ ட்ரெயின்னா என்னது, வெளியில் அனுப்பிடுறது, தேவையில்லை அப்படின்னு அனுப்புறது. அப்போ ட்ரெயின்ஸ் எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் மெட்டபோலைட்ஸ், மெட்டபோலைட்ஸ்னால் ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் வேலை நடக்கணும்ல, மெட்டபாலிசம் நடக்கணும்ல, அந்த மெட்டபாலிசம் நடந்து முடிஞ்சோடனே சில வேஸ்ட் பொருட்கள் அங்கே உண்டாகும்ல. ஸோ அதை வெளியில் கொண்டு வரதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் தான், புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, ரிட்டன் ப்ரோட்டீன் டு த பிளட் ஃப்ரம் த டிஷ்யூ ஸ்பேசஸ், இது டிஷ்யூ ஸ்பேசஸ்லேருந்து தான் இது இந்த லிம்ஃப் வந்து உருவாகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ
என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டீன்ஸும் அந்த லிம்ஃபில் இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணோம், பிளட்டுக்கு திரும்ப ப்ரோட்டீனை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடும். புரியுதுங்களா, அந்த இன்ட்ராசெல்லுலர் ஸ்பேஸில் ப்ரோட்டீனோ எல்லாம் கலந்துதுன்னா லிம்ஃப் உருவாதுன்னு நான் சொன்னேன் லாஸ்ட் டாப்பிக்கில். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோட்டீனை மட்டும் பிளட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இட் கேரி அப்சர்வ்ட் ஃபேட் ஃப்ரம் த ஸ்மால் இன்டெஸ்டைன் டு பிளட். ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற ஃபேட்டை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது அப்சர்வ் பண்ணி பிளட்டில் கொண்டு போய் கலந்துடும். புரியுதா. நெக்ஸ்ட்டு லிம்ஃபில் லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கும், ஓகேங்களா, அதுதான் இன்ஃபெக்ஷன் வரும்போது அதை எதிர்த்து ஃபைட் பண்ணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒன் மார்க். லிம்ஃபில் லிம்ஃபாட்டிக் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்குது, ஓகேவா. அது வந்து இன்ஃபெக்ஷன் நமக்கு எதாவது வருதுல, ஒரு கிருமி தொற்று நமக்கு வருது அப்படின்னு வந்த டைமில் என்ன ஆகும், எதிர்த்து போராடும். லிம்ஃப் நோட்ஸ் கூட நம்ம ஜென்ரலாக சில பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பால்ஸ் மாதிரி, ஒரு ரெண்டு பால்ஸ் இல்லை ஒரு பால் அந்த மாதிரி வரும் பார்த்துருக்கீங்களா, கழுத்துக்கிட்ட உங்களுக்கு கோல்டு இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோல்டு போக போக பார்த்தீங்கன்னா அந்த லிம்ஃப் நோட்ஸும் வந்து அப்படி கரைஞ்சி போயிடும், ஓகேவா. அதுதான் லிம்ஃப் நோட்ஸ். நார்மலாக லிம்ஃப் நோட்ஸ் தெரியாது, பட் இன் கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது ஈவன் இந்த அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும், ஓகேவா. நெக்ஸ்ட் உங்களோட அந்த ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷன் குறைய குறைய அதுவும் குறைஞ்சிரும், ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் அகெயின்ஸ்டாக போராடுற ஒரு ஏஜென்ட்ஸ், ஓகேவா, லிம்ஃபோசைட்ஸ். ஓகே, இதுதான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெத்தஸ்கோப் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபிக்மோ மேனோமீட்டர், ஓகேவா. ஸ்டெத்தஸ்கோப் நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜஸ்ட் காதில் மாட்டி நம்மளோட செஸ்டில் வயிற்றில் ஜஸ்ட் முதுகுலலாம் வச்சு அவங்க வந்து ஜஸ்ட் ஏதோ கேட்பாங்க. நமக்கு ஒன்றும் புரியாது என்ன பார்க்குறாங்க, அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம், ஓகேவா. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் அதோட சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அந்த சவுண்டை டிடெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸோட சவுண்டை வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் வந்து நார்மலாக அவங்களுக்கு தெரியும்ல, அதோட பீட் ரேட்டு அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதோட சவுண்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அது மாதிரி ஒரு ஒரு பார்ட்ஸையும் வந்து அவங்க ஜஸ்ட் அதை அந்த சவுண்டு மூலமாகவே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, சரிங்களா. ஸோ ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் தி சவுண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ்னா என்னது, உள்ளுக்குள்ளே இருக்கிற பாடி ஆர்கன்ஸ், ஓகேங்களா. எவ்வளோ மெயினான ஆர்கன்ஸ் இருக்குல்ல, ஹார்ட்டு, லிவர், லங்ஸு, கிட்னி, பேங்க்ரியா, ஸ்ப்ளீன், எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த ஆர்கன்ஸோட சவுண்டை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஸ்டெத்தோஸ்கோப் மூலயமா. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டோட சவுண்ட் கேட்கணும், எங்கே வைக்கணும், ஜஸ்ட் ஹார்ட்டில் வச்சா நம்ம பிளேஸ் பண்ணால் அதோட சவுண்டு வந்து அந்த டாக்டர்ஸ் கேட்டுக்குவாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து உங்கள் புக்கில் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்பிக்மோ மேனோமீட்டர், இது நம்ம நல்லாவே நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் சம்டைம்ஸ் போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு மயக்கமாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாத் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை வந்து ரேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கையில் அவங்க கையில் ஒரு பலூன் மாதிரி ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணி அந்த மிஷினில் வந்து ரீடிங் பார்ப்பாங்கல்ல, அதுதான், ஓகேவா. ஸோ இது மூலயமா என்ன அவங்க மெஷர் பண்ணுவாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை வந்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க. எங்கே எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஓடிட்டுருக்கீங்க, ஜாகிங் பண்ணிட்டுருக்கீங்க, எல்லாம் ஸ்விம்மிங் பண்ணிட்டுருக்கீங்க, அப்போ போய் அது பண்ண முடியுமா, இல்லை. அப்போ கண்டிப்பாக உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட்டில் அமைதியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கூட கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes உங்களை என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் காம் டவுன் சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிபி செக் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட்டில் அமைதியாக இருக்கிற ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் ப்ரெஷரை இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் மூலயமா நம்ம மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது மூலயமா வேறு என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேட் ஆகுதுல்ல அது எப்படி கரெக்டாக ஆகுதா இல்லையான்னு சொல்லியும் நம்ம ஸ்பிக்மோ மேனோமீட்டர் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட்டோட ஒர்க்கிங்கையும் இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்டிமேட் பண்ணலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோ ஹை ப்ரெஷரையும் டயக்னோஸ் பண்ணலாம். அதை பார்த்தே சொல்லிடுவாங்கல்ல, உங்களுக்கு லோ பிபி இருக்குது ஸோ நீங்கள் இந்த டேப்லெட் எடுங்க, உங்களுக்கு ஹை பிபி இருக்குது ஸோ இந்த டேப்லெட் எடுங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து அந்த பிபி செக் பண்ணியே கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. ஸோ இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் மூலயமா லோ அண்ட் ஹை ப்ரெஷரையும் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல், இதுலேயே டைப்ஸ் இது, ஓகேங்களா. அதில் வந்து ஸோ இது மூலயமாவும் பிளட் ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மோனோமெட்ரிக்னால் வந்து ஜஸ்ட் கையில் அந்த ஒரு கிளாத் மாதிரி இருக்கும், அது நம்மளோட கையில் ரேப் பண்ணிவிட்டு அவங்க அந்த பலூன் மாதிரி பார்த்துருப்பீங்களா, அதை வச்சு கையில் ப்ரெஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணோடனே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா, நிற்கிற மாதிரி
வெர்டிக்கலாக. ஸோ அதில் இந்த ரீடிங் அப்படியே மாறும். ஸோ அதை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. வேர் இஸ் இங்கே மாடர்ன் டிஜிட்டலில் எவ்ரி திங் இஸ் சேம், பட் அந்த ரீடிங் பார்க்குறாங்க, அது வந்து ஒரு டிஜிட்டல் ஒரு செட்டப் இருக்கும், சின்ன ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதில் ரீடிங் வந்து அதில் டைரெக்டாக டிஸ்பிளே ஆகிடும். அவங்க வந்து அந்த ரீடிங்கெல்லாம் அவங்க கேல்குலேட் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? இதுதான் மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுவும் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு 2 மார்க்ஸில் உங்களுக்கு எக்ஸாமில் வரலாம். ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இது இந்த டாப்பிக்கை விட இன்னைக்கு செஷனை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா?